ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியை கட்சியில் இருந்து பிரித்தால் மட்டும்தான் நாம் வந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு திமுக ஒரு அதிரடியான திட்டத்தை திட்டி வந்துட்டுருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் தான் அமோகமான வெற்றியை பெற்றாங்க. அதற்கு அடுத்து நடந்த வேலூர் தொகுதி இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கடுமையான போராட்டத்துக்கு பிறகு வெற்றி பெற்றாங்க. ஆனால் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலான விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி இந்த இரண்டு சட்டசபை தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அமோகமான வெற்றியை பெற்றாங்க. இது அதிமுகவுக்கு இன்ப அதிர்ச்சியாகவும் திமுக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஷாக்காகவும் அமைஞ்சது. அதற்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா தற்போது அதிமுகவின் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாமக கட்சி தான் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது வட மாவட்டங்களில் பாமக கட்சிக்கு அதிகமான செல்வாக்கு இருப்பதன் காரணத்தினால அவங்கள வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து பிரித்தால் மட்டுமே தற்போது நாம் வந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதற்காக மக்கள் மத்தியில் தற்போது செல்வாக்கு உள்ள பல ஊடகங்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி அதிமுக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளுக்கு இடையேயான கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டதாக தகவலை வெளியிட்டு அவங்க இரண்டு பேருக்கும் உள்ளே உண்மையாக விரிசலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு பல சமூக ஊடகங்களுக்கு தற்போது திமுக உத்தரவு போட்டிருக்கலாம். அதற்கு ஏற்றவாறு தற்போது மக்கள் மத்தியில் செல்வாக்காக உள்ள பல சமூக ஊடகங்கள் இது போன்ற செய்திகளையும் பரப்பி வராங்களாம். ஏற்கனவே டிடிவி தினகரன் அவங்கள் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தினால பெங்களூரு புகழேந்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சாங்க. அப்போது பெங்களூரு புகழேந்தி அவர்கள் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர், சசிகலா அவர்களுடைய தூதுவாளராக தான் எடப்பாடி பழனிசாமியை பெங்களூரு புகழேந்தி அவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை பல சமூக ஊடகங்கள் பரப்பி வந்துச்சு. இதற்கு வந்து அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பதில் கொடுத்த காரணத்தினால அந்த விஷயம் அப்படியே மூடப்பட்டு இதுவும் வந்து திமுக வேலைதான் சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் அதே போல மீண்டும் தனக்கு சாதகமாக சமூக ஊடகங்களை பயன்படுத்தி திமுக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்ப போறாங்களாம். அதாவது தற்போது படையாட்சியார் மணிமண்டப விழாவை ஒட்டி சில விஷயங்களை மையப்படுத்தி ஆற்று பாமக இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையே பிரச்சனையை உண்டு பண்ணி அவங்களுடைய கூட்டணிகளை உடைக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்களாம். அதே போல இவங்களுக்குள்ள உண்மையிலேயே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு சாதகமான சமூக ஊடகங்கள் செய்திகளையும் பரப்பி வந்துட்டு இருக்காங்க. தற்போது படையாட்சியார் மணிமண்டப விழாவுக்கு பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பங்கு பெறாததை மையப்படுத்தி அதிமுக மற்றும் பாமக கட்சிகளுக்கு இடையே கூட்டணி பிரச்சனை இருக்குது. அதே போல உள்ளாட்சி தேர்தலில் மறைமுக தேர்தல் நடத்தியதன் காரணத்தினால அதிமுக மீது பாமக கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அதனால அவங்க இனி வரும் தேர்தல்களில் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு ஒரு செய்திகளை பரப்பி வந்துட்டு இருக்காங்களாம். இது போல செய்திகளை தொடர்ந்து பரப்பும் போது அதிமுகவோ அல்லது பாமகவோ பொதுக்குழு கூட்டத்தை நடத்தும் போது அவங்க வந்து ஒருவரை ஒருவர் மாற்றி விமர்சனம் செய்து கொண்டாலே அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி உண்மையிலேயே கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்னு திமுக பெரிய திட்டத்தை போட்டு வந்திருக்காங்களாம். இருந்தாலும் இதற்கு பாமகவும் அதிமுகவும் சேர்ந்து சரியான பதிலடியை கொடுக்குறாங்களா, அப்படி இல்லை என்றால் திமுகவின் திட்டத்தில் மாட்டிக்கொள்ள போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.